வெல்கம் டு துருட் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த உருண்டை குழம்பு செய்யறதுக்கு இரநூறு கிராம் கடலை பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பை ஊற வைக்கும் போதே அது கூட அஞ்சு காஞ்ச மிளகாயும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாயை இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க கடலை பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பை அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் நல்லா கொர குறைப்பாக மசால் வடக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த உருண்டைக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் அப்புறம் இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் மூடி தேங்காயை நல்லா திருவி அதுலேயும் இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இந்த கடலைப்பருப்போடு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோன்னே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையுமே இட்லி தட்டில் வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் சூப்பராக வெந்து வந்துடும் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்ன அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொறிஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா குழம்பு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாகவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதில் ரெண்டு காஞ்ச மிளகாயும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினோன்ன அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்தோடனே எலுமிச்ச சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி இதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அது கூடவே இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு கொதிச்சிட்ருக்குற நேரத்தில் அரை மூடி தேங்காயை திருவி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்தோனே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க உருண்டையை இந்த குழம்புல ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே உருண்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கறதுனால குழம்புல போட்டோன்னே உருண்டை உடஞ்சிருமோன்னு பயப்பட தேவையில்லை எல்லா உருண்டையும் சேர்த்தோன்னே குழம்ப ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் குழம்ப இறக்க போகிறப்ப கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னா இந்த உருண்டையெல்லாம் குழம்புல ஊற ஊற குழம்பு நல்லா இந்த உருண்டை இழுத்துக்கும் கடைசியாக குழம்பு ரொம்ப திக்காயிடும் அதனால் இறக்கும்போது குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே சரியாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு இதை இறக்க போகிறப்ப ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணையும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அதனால் மறக்காமல் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ